சோபாக்கள் இருந்தது, நடுவில் ஒரு சிலை இருந்தது, சாமி சிலை. அப்ப தலைவர் உள்ள அழைத்து கொண்டு போனவுடன் சோபாவில் தான் அவரை சொன்னார் அமைச்சர் அவர்கள். ஆனால் தலைவர்கள் என்று சொல்வது ஜோடிக்கப்பட்டது, அதாவது எடிட் என்று சொல்லுவாங்க, எடிட் செய்யப்பட்டு ஒரு தவறான செய்தியை பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாம கைகட்டி அமர்ந்திருந்தார். நாங்கள் பொதுமக்களை தடுத்தோம், தடுத்தவுடன் அதிகாரிகள் நிறுத்திவிட்டு சென்று விட்டார்கள். அதன் பிறகு தலைவர் எழுச்சி தமிழர் அந்த இடத்திற்கு பார்வையிட்டால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இணையதளங்களிலும் பத்திரிகை. அப்புறம் தலைவர் அவர்கள் மக்களுடைய மனுக்களை படித்து காண்பிக்கின்ற போது ஆணையர் அவர்கள் உடனடியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அமர்ந்திருக்கிற இருக்கையில் மாறி அமர்ந்து அந்த விளக்கங்களை எட்டி பார்த்து தெரிந்து கொள்வதுடன் அருகில் அமர்ந்து தெரிந்து கொண்டு அந்த மக்களுடைய குறைகளையும் அவருடைய பட்டியலை பார்த்தார்கள். அப்ப இது ஏன் அதை அண்ணன் தலைவர் வந்து விட்டார் என்று சொன்னவுடன் வந்து வாசல் படிக்கட்டு கீழே இறங்கி இருந்து கையை பிடித்து அழைத்து கொண்டு தான் உள்ளே சென்றார். போன உடனே யூடியூப் டஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நேற்று ஒரு போட்டோ ரொம்ப வைரலா புறப்பட்டுச்சு. அண்ணன் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் திமுகவை சேர்ந்த ராஜகண்டபுரம் அமைச்சர் அவர்களை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பிளாஸ்டிக் சேர்ல ஒரு கருத்திருந்தார். அதுவும் பிளாஸ்டிக் சேர் உடஞ்சது மாதிரியான தோற்றமத்தோடு இருந்துச்சு. அவர் கை கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. அதனால வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக்கி பரவலா பரப்பப்பட்டுச்சு. அந்த போட்டோவை எடுத்த அண்ணன் திருமாவர்கள் கூடவே அந்த சம்பவம் நடக்கும்போது இருந்த விசிகாவை சேர்ந்த அண்ணன் பித்த அவர்கள் உடன் இதை பகிர்ந்துக்காக இருந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். யூடியூப் புரோட்டோஸ் சேனல் நேயர்களுக்கு எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். ஆனா இப்ப நேரத்தில் இந்த புகைப்படம் வந்து பயங்கர வைரலா பரவிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலா அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களே முனைவர் திருமாவளவன் வந்து எதற்காக சந்திக்க போனார், எதன் பொருட்கள் சந்திப்பு நடந்துச்சு? தொடர் தமிழக அரசுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுடைய அண்ணன் ராஜ கண்ணப்பன் அவருடைய பிறந்த நாளை ஒட்டி எழுச்சி தமிழர் அவர்கள் இல்லம் தேடி வாழ்த்து தெரிவிப்பதற்காக சென்றார். அந்த தருணத்தில் நான் உடன் பயணித்திருந்தேன். என்னவென்றால் நாங்கள் வருகின்ற தகவல் கிடைத்தவுடன் அமைச்சர் போக்குவரத்துறை அமைச்சர் அண்ணன் ராஜ கண்ணப்பன் அவர்கள் அவரது வீட்டு வாசலில் நின்று வரவேற்று அழைத்து உள்ளே சென்றார். உள்ளே சென்று இரண்டு சோபாக்கள் இருந்தது, நடுவில் ஒரு சிலை இருந்தது, சாமி சிலை. அப்ப தலைவர் உள்ள அழைத்து கொண்டு போனவுடன் சோபாவில் தான் அவரை சொன்னார் அமைச்சர் அவர்கள். ஆனால் தலைவர்கள் எனக்கு அடுத்த நிகழ்ச்சிகள் இருக்கிறது, இரண்டு நிமிடத்தில் அண்ணனை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து விட்டு உடனடியாக விடைபெறுகிறேன். அது மட்டுமல்லாமல் முகம் பார்த்து பேசுவதற்கு சௌகரியமாக இருக்கும் என்று நாற்காலியை உடன் வருகிறிருந்திருந்த மாவட்ட செயலர் செல்வம் அவர்கள் எடுத்து வைத்தார். தலைவர் அதில் அமர்ந்து நேருக்கு நேராக சந்தித்தார். சந்தி அமர்வதற்கு முன்பாக சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்து அதன் மீது தான் அமர்ந்து அரசு ரீதியான சில செய்திகளும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொண்டார். அப்ப அந்த போட்டோ வந்து பயங்கர வைரலா பரப்பப்பட்டப்ப வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னாக்கா, சங்கர்மடத்துக்கு போகும்பொழுது அண்ணன் அர்ஜுன் சமத் அவர்களோ அல்லது மற்ற பார்ட்னர் அல்லாத அவர்கள் போகும் பொழுது அவங்க வந்து தரையில அமர வைக்கப்படுவதும், பார்ட்னர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து சதிக்கு சமமாக சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் போகும்பொழுது சதிக்கு சமமாக சேர்ல உட்கார்ந்ததுனால சம்பவங்கள்லாம் நம்ம அடிக்கடி குறிப்பிட்டு பேசியிருக்கோம். சோ அதே மாதிரி இதுல வந்து திமுகவை சேர்ந்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து இதே மாதிரி அண்ணன் திருமாவர்களை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்டுகள் போட்டு நிறைய வைரலா பரப்பப்பட்டுச்சு. ஸோ நீங்க சொல்லிட்டீங்க அந்த சேர் வந்து அண்ணன் வந்து ராஜகண்ணப்பன் அவர்கள் வந்து சோஃபால தான் உட்கார சொன்னாரு, ஆனா சொல்ற திருமாவர்கள் தான் வந்து இல்ல நான் சீக்கிரமா கிளம்பணும், அவரை நேருக்கு நேரா பார்த்து பேசணும், பக்கத்துலேயே உட்காந்தா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் தான் சேர் போட்டு உட்காந்துருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நீங்க தெளிவுபடுத்துறீங்க. அந்த சேர் வந்து உடஞ்ச சேர் மாதிரி அந்த போட்டோக்கள் நிறைய பகிரப்பட்டுச்சு. ஒரு உடஞ்ச சேர், ஒரு பிளாஸ்டிக் சேர், அதுவும் உடஞ்ச சேர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையில அந்த சேர் உடஞ்ச சேர் தானா இல்ல எடுத்து நீங்க அதுக்காம இருந்த புகைப்படத்தை எடுத்தவரை நீங்க தான், அது என்னங்கிற உண்மையை தெரிவிப்பீங்க? இல்ல அந்த புகைப்படம் நான் மட்டும் எடுத்தேன்ல, நான் எடுத்த என்னுடைய செல்போன்ல இருந்து அந்த புகைப்படம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன்.
தலைவருக்கு அதை உடனே எங்க கட்சியோட யூடியூப் எங்களுடைய பார்ட்டியோடைய ஐடி விங் அங்கேயும் உடனே அனுப்பி வச்சோம். அவங்க எல்லாத்துலேயும் வந்து அதை வாழ்த்து தெரிவிச்ச மாதிரி இணையத்தில் பதிவு செய்தாங்க. அது மட்டும் அது உடைந்த நாற்காலி என்று சொல்வது ஜோடிக்கப்பட்டது, அதாவது எடிட் என்று சொல்லுவாங்க, எடிட் செய்யப்பட்டு ஒரு தவறான செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கைகட்டி அமர்ந்திருந்தார் அப்படி என்பது தவறான தகவல். எப்பவுமே ஒரு கேஷுவலாக இருக்கிற ஒரு தலைவர், ஒரு யதார்த்தமாக தொண்டர்களை சந்திக்கிறப்ப கூட சில நேரங்களில் எவ்வளோ பெரிய கும்பல் இருந்தாலும் நேற்று வாழ தினசரி பார்க்குறாரு, 500,000 மக்களுக்கு மேல் கட்சி தொண்டர்கள் யார் வந்தாலும் சந்திக்கிறார், 2 மணி வரை சந்திக்கிறார். மற்ற தலைவர்கள் இப்படி இருக்கிறார் என்று தெரியவது உடனிருந்து பார்ப்பதனால் 10 மணிக்கு மேல் வந்தாலும் அந்த வருகின்ற தோழர்களை சந்தித்து அவருடைய குறைநிறைகளை கேட்டறிந்து பிறகு செல்வார். அதன் பிறகு தான் ஓய்வுக்கே செல்வார். சில நேரங்கள் தொண்டர்களிடம் மத்தியுமே கைகட்டி நின்று கொண்டு பேசுவது யதார்த்தமான ஒரு அவர் பழக்கமாக தான் இருக்கிறார். ஒரு பெரிய தொண்டர்களிடம் கைகட்டி கூட நானே ஒரு சில இடம் புகைப்படம் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். யதார்த்தமாக இருக்கிறவர் தான், அது எந்த உள்நோக்கமும் இல்லை. அங்கே அமைச்சர் கண்ணப்பன் அவர்களுடைய வீட்டில் அதுபோன்று கைகட்டி பேசியதாக சொல்லப்படுகின்ற புகைப்படம் தவறான தகவல், முழுக்க முழுக்க வதந்தி, மதவாத சக்திகளும் சாதிவாத சக்திகளும் பரப்பப்படுகின்ற புகைப்படம், எடிட் செய்யப்பட்டு மாஃப் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிற புகைப்படம் தான் நான் பார்க்கிறேன். அதான் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, மதவாத சக்திகளும் ஜாதியவாத சக்திகளும் செய்கிற ஒரு ஒரு விஷமத்தனமான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க. அது யாராரு பகிர்ந்திருக்காரு அப்படின்னு நான் சொன்னாக்கா நீங்க சொன்ன அந்த பதில் அடாப்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். இங்க உள்ள சாணக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சாணக்கியர் பகிர்ந்திருந்தாரு, கண்ணில் பட்டது பேசும் படம் அப்படின்னு. ஆமா, கண்ணில் பட்டது பேசும் படம்னு வந்து மக்கள் கண்ணில் என்னெல்லாம் படுதோ அதெல்லாம் அவர் கண்ணில் படாது, இதெல்லாம் அவர்கிட்ட வந்து போட்டு அந்த முடஞ்ச மாதிரி உள்ள சேரையும் அவரு தான் பகிர்ந்திருக்காரு. அப்புறம் இங்க உள்ள நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிறைய தம்பிகள் வந்து அண்ணன் திடீர்னு பற்று கொண்டு, எப்படிதான் அந்த பற்று எங்க இருந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு நம்ம அண்ணன் பற்று கொண்டு ஐயோ எங்களை பாருங்க எப்படி ஒரு ஜாதி தீண்டாமை நடக்குது பாருங்க, இந்த தத்திகைக்கு ஆலை இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பகிர்ந்தாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இவர்கள் பகிர்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்லுகின்ற அந்த சாணிக்கர் யூடியூப் சேனல் இருந்து அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் தான், அனைவருக்கும் பரிசுத்தமானவர், அறிமுகமானவர் தான். சிறுத்தைகளுடைய பல மேடைகளிலே அவர் பேசியிருக்கிறார். சிறுத்தைகளை பற்றி நன்கு அறிந்தவர் அவர். அவருக்கு நாம் அதிகமாக விளக்கம் சொல்ல தேவையில்லை. நீங்கள் சொல்கின்ற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தோழர்கள், இன்னும் சொல்ல வேண்டாம் தம்பிகள், எப்படி என்று அவருடைய செயல்பாட்டிலிருந்து நீங்கள் நன்கு அறிவீர்கள். எங்களை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு அடுத்து நம்மளுக்கான மக்கள் பணி எவ்வளோ பெரிய களங்கள் இருக்கிறது, விருகம்பாக்கம் ஆக்கிரமிப்பு இடங்களை அகற்றப் போகிறோம் என்று அரசு சொன்னவுடன் முதல் நாள் டெல்லியில் இருந்தார். அந்த இணையங்களில் அப்பொழுது பரப்பப்பட்ட புகைப்படங்கள் அது முழுக்க முழுக்க தவறான புகைப்படங்கள். விருகம்பாக்கம் பகுதியில் அரும்பாக்கம் பகுதியில் எடுக்கப்பட்ட புகைப்படமே அல்ல இணையத்தில் பரப்பியவர்கள். அது ஏற்கனவே சென்ற ஆண்டு ஆட்சி காலத்தில் தங்கவேல் நகர் போன்ற பல்வேறு பகுதியில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை பதிவு செய்து ஒரு பெரிய வைரலாக செய்தார்கள். புதுதில்லியில் பாராளுமன்றம் நடப்பதனால் அங்கே சென்றிருந்த எழுச்சி தமிழர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. வந்து சென்னை வந்து இறங்கியவுடன் விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் சந்தித்தார்கள். அதன் பிறகு மறுநாள் நேற்றுக்கு முதநாள் காலை அந்த கிராம பாதிக்கப்பட்ட அந்த இடத்துக்கே ஸ்பாட்டுக்கு உடனே சென்றார். அங்க பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பேசினார். 800+ மக்கள் குடியிருக்கிற செய்தியினை சேகரித்தார்கள். அதில் 92 பேருக்கு சென்னையை உள்ளடங்கிய பகுதியிலேயே புளியந்தோப்பு பகுதியில் தமிழக அரசால் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் அந்த மக்களுக்கான பயன்பாட்டிற்காக வீடுகளை ஒதுக்கியிருக்கிறோம், சென்னையை தாண்டி அல்லாமல் சென்னை உள்ளே ஒதுக்கியிருக்கிறோம் என்று தகவல் அந்த மக்களே சொன்னார்கள். நாங்கள் சொல்லவில்லை, மக்களே சொன்னார்கள். யார் இடித்தார்கள் என்று கேட்டார்கள். எங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து பல தடவை தவணைகள் அவகாசம் கொடுத்தார்கள். அதன் பிறகு ஜேசிபி வைத்து இடிப்பதற்கு வந்தார்கள். நாங்களே பிரித்து கொண்டோம். அதற்கு முன்பாகவே நாங்கள் தங்குவதற்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டது. ஒரு சில இடங்களை 2 இடம்தான் பிரித்தோம். அதன் பிறகு இடிக்கக்கூடாது என்று நாங்கள் பொதுமக்களை தடுத்தோம். தடுத்தவுடன் அதிகாரிகள் நிறுத்திவிட்டு சென்று விட்டார்கள். அதன் பிறகு தலைவர் எழுச்சி தமிழர் அந்த இடத்திற்கு பார்வையிட்டால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இணையதளங்களிலும் பத்திரிகைகளிலும் செய்தி ஊடகங்கள் வழியாக பார்த்திருப்பீர்கள். சந்தித்தோட மக்களுடைய குமுறல்களையும் மக்களுடைய வேதனைகளையும் அங்கே 20+ 10 ஆண்டுகளாக குடியிருக்கிற அவர்களுடைய அடையாள அட்டைகளை காண்பித்தார்கள்.
அதில் என்ன ஒரு சிக்கல் என்றால், அந்த மக்கள் நாங்கள் வாடகை வீட்டில் குடியிருக்கிறோம், 21 பேர்த்துக்கு எங்களுக்கு வீடு அலாட் செய்யவில்லை, டோக்கன் கொடுக்கவில்லை, வீடு ஓனர்களுக்கும் மற்றவர்கள் வழங்கினிருக்கிறார்கள் என்று ஒரு குறைகள் சொன்னார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உடனடியாக பத்திரிகையாளரை சந்தித்து விட்டு அந்த இடத்துல சொன்னார், உடனடியாக நான் ஆணையரை சந்திக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மாநகராட்சி ஆணையர் வேறு மதிப்புமிகு ககந்து சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களை ரிப்பன் மாளிகையில் சென்று சந்தித்தார். அப்பொழுது ஒரு பட்டியலை எழுச்சி தமிழர் அவர்கள் வழங்கினார்கள். இந்த 21 பேருக்கு வீடு அலாட் செய்யவில்லை என்று மக்கள் குறை சொல்லினார்கள், கண் கலங்கி கதறினார்கள். பல 10 ஆண்டுகளாக குடியிருக்கிறார்கள், நாங்கள் வாடகை குடியிருந்த எங்களுக்கு இல்லை என்று சொல்கிறார்கள். ஓனர்கள் பல இடங்களில் பல மாளிகை கட்டிடங்கள் இருக்கிறது, அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்று சொன்னவுடன் பட்டியலை காமித்தார்கள். நான் அதில் கூட சில அது சம்பந்தமாக கூட சில செய்திகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். அந்த ரிப்பன் மாளிகையில் கூட தலைவர் தனியாக ஒரு சோபாவில் அமர்ந்திருந்தார், ஆணையர் ஒரு சோபாவில் அமர்ந்திருந்தார். அப்போது தலைவர் அவர்கள் மக்களுடைய மனுக்களை படித்து காண்பிக்கின்ற போது ஆணையர் அவர்கள் உடனடியாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அமர்ந்திருக்கிற இருக்கையிலே மாறி அமர்ந்து அந்த விளக்கங்களை எட்டி பார்த்து தெரிந்து கொள்வதுடன் அருகில் அமர்ந்து தெரிந்து கொண்டு அந்த மக்களுடைய குறைகளையும் அவருடைய பட்டியலை பார்த்தார்கள். அப்ப இது ஏன் அதை ஒப்பிடுகிறேன் என்றால், இந்த ராஜ கண்ணப்பன் அவருடைய அமைச்சருடைய இல்லத்தில் நடைபெற்றது, எனக்கு பல்வேறு அடுத்த நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இரண்டாவது, அந்த சோபாவின் அருகிலே சிலை இருக்கிறது, இதை 2 சோபாவுக்கு நடுவிலே சிலை இருக்கிறது. சிலை இருப்பதனால் முகம் தெரியாமல் போய்விடும், முகம் பார்த்து பேச வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாற்காலியில் அமர்ந்தார்கள், உடைந்த நாற்கால் என்று சொல்வது தவறானது. அங்கு அந்த அறைக்குள், அந்த வரண்டா வரவேற்பு அறைக்குள் 10க்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் நாற்காலி அமர்ந்து இருந்தது. அதற்கு எதிர்த்திருந்த சோபாவில் நாங்கள் முன்னணி பொறுப்பாளர்களுடன் சென்றிருந்தவர்கள் எங்களை அமர வைத்து விட்டார் தலைவர். நாங்கள் அவர் அருகாண்மையிலே நாற்காலி போட்டு அமர்ந்தது, அதுவும் உங்களுக்கு தகவல் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைவரே சில நண்பர்களுக்கு பகிர்ந்திருக்கிறார், நானாக தான் எடுத்து அமர்ந்தேன் நாற்காலி போட்டு நேருக்கு நேர் முகம் பார்த்து பேசுவதற்காக அப்படின்னு தலைவரே சில நண்பர்கள் இந்த இணையத்தில் வைரலான அந்த புகைப்படத்தை பார்த்து தகவலும் தெரிவித்திருக்கார். எங்களுக்கும் அந்த நேரடி காட்சிகள் நாங்கள் உணர்ந்து பார்த்ததுனால் தவறான தகவல் 100% அவருடைய வளர்ச்சியும் திமுகவில் இருக்கிற எங்களது உறவு நட்பையும் அவர்கள் விரிசல் படுத்துவதற்காகவும் அதற்கான எழுச்சி தமிழருடைய வளர்ச்சியும் விடுதலை சிறுத்தைகளுடைய அசுர வளர்ச்சியும் தேர்தல் பாதையாக இருந்தாலும் சரி, கட்சி பணிகளாக இருந்தாலும் சரி, அடுத்த இடத்துக்கிட்ட அவர் எடுக்கிற முடிவுகளும் கட்சியோட அடுத்த கட்ட பாய்ச்சலும் பிடிக்காத சில நபர்கள் வயிற்றெரிச்சலிருந்தான் இந்த செய்தியை பரப்புகிறார்கள். அதேபோல் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடங்களில் சொல்லப்பட்ட அந்த அரசால் இடிக்கப்பட்ட நிலத்தை இடங்களில் உடனடியாக களத்தில் நின்று மக்களை சந்தித்து மக்களுக்காக குரல் கொடுத்து அதிகாரிகளை சந்தித்து வந்த 24 மணி நேரத்திற்குள் நேற்று மாநகராட்சி ஆணையர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அந்த யாரெல்லாம் மாற்று புறம்போக்கில் குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கு மாற்று இடம், அவர்களுக்கு இடத்தை உறுதி செய்த பிறகு இடுக்கை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பொதுப்பணித்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இதெல்லாம் எதை குறிக்கிறது? தமிழக அரசு, தமிழக முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்கிற முன்முயற்சி, மக்களை பாதுகாக்கின்ற அந்த செயலில் பிடிக்காத சில நபர்கள் வேண்டுமென்றே பரப்புகின்ற வதந்தி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். போராமையின் வெளிப்பாடு என்னன்னு சொல்ல வேண்டால் வயிற்றெரிச்சல். இது அவர் எடுக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் முடிவு நல்லபடியாக மக்களுக்கு சென்றடைகிறது ஒரு போராமை தான். அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் நீங்க திருமாவளவன் நீங்க இன்னும் பல பேர் போயிருக்கீங்க அவர் பார்க்கறதுக்கு அந்த வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அப்ப அங்க உங்களுக்கான அணுகுமுறை எப்படி இருந்துச்சு? அவங்க கிட்ட இருந்து எப்படி ரிசீவ் பண்ணாங்க? அங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் மரியாதைகள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் தெரிவிக்கணும். இல்ல, மரியாதை என்பது அது தலைவர் எழுச்சி தமிழர் வருகிறார் என்ற செய்தி தெரிந்தவுடன் அங்கிருந்த PSO அவர் பாதுகாப்பில் இருந்த காவல்துறையும் அமைச்சர் கண்ணப்பன் அவர் உதவியாளர் உள்ளே சென்று சென்றவர் சொன்னவுடன் வீட்டு வாசலிலே வந்து நின்று வரவேற்று அழைத்து சென்றார். இது நான் தலைவர் வருகிறார் என்று மின்கூட்டி ஒரு 20 அடி முன்கூட்டி நான் முன்னுக்கு செல்கிறேன். போனவுடன் வாசலில் அண்ணன் அமைச்சர் அவர்கள் கண்ணப்பன் அவர்கள் இருக்கிறார்கள். நானே பார்த்து வணக்கம் வைத்தேன், அண்ணன் தலைவர் வந்து விட்டார் என்று சொன்னவுடன் வந்து வாசல் படிக்கட்டு கீழே இறங்கி இருந்த கையை பிடித்து அழைத்து கொண்டுதான் உள்ளே சென்றார். போன உடனே சால்வேல் வைத்து பூங்கத்து கொடுத்த உடனே சோபாவில் தான் அமர சொன்னார். தலைவர் தான் அவருடைய விருப்பத்துக்காக தான் நாற்காலியில் அமர்ந்தார். தவிர
அங்களை எங்கே அந்த இடத்தில் எங்களை கையாண்ட விதமோ எங்களுக்கு இனிப்பும் வழங்கினார்கள், தேநீரும் கொடுத்தார்கள், தேநீரும் சாப்பிட்டோம். அதெல்லாம் எந்த ஒரு மற்றவர்கள் சொல்கின்ற அந்த தீண்டாமையோ அல்லது வந்து பாகுபாடோ அவரிடம் இல்லை. அவர்கள் அரசியல் ரீதியான தலைவர்கள் இருவரும் உரையாடிய செய்தி என்பது பழைய 2001 தலைவர் கலைஞர் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி உட்பட சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் முழுமையாக திமுக கைப்பற்றியிருக்கிறது. அதுக்கு முழுக்க முழுக்க விடுதலை சிறுத்தைகளுடைய களப்பணி சிறப்பாக இருந்தது வந்து எங்கள் தலைவரை பெருமைப்படுத்தி தான் பேசினார். தவிர எந்த இடத்திலும் சிறுமையாகவோ அங்கு உடன் இருந்தவர்களோ தவறாகவும் நடந்து கொள்ளவில்லை. அது சில பேருடைய பார்வையில் கோளாறு என்றுதான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்ப இந்த வைரலா பரப்பப்பட்ட புகைப்படம் அப்படிங்கிறது அந்த சேர் வந்து பிளாஸ்டிக் தான், ஆனா அண்ணன் திருமாவளவர்களே விருப்பப்பட்டு அந்த சேர் எடுத்து போட்டு நேருக்கு நேர் முகமாறுத்து பேசப்பட்டதுக்காக அந்த சேர் அவரே எழுத்து போட்டு தான் உட்காந்துருக்காரு. ஏன்னா அந்த ரெண்டு சோஃபாக்கு இடையில ஒரு பெரிய சாமி சிலை இருந்ததுனால முகமாறுத்து பேச முடியாது, டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் திருமா அவர்கள் தான் இந்த சேர் எடுத்து உட்காந்துருக்காரு அப்படிங்கிறது தோழர் சொல்றது நமக்கு புரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா அந்த பேச செய்யப்பட்ட போட்டோ, ஐ மீன் அந்த சேர் வந்து உடஞ்ச சேர் மாதிரி சில போட்டோக்கள் பகிரப்பட்டு சில சாணக்கியர்கள் கூட பகிர்ந்துருந்தாங்க. ஸோ அது உடைந்த சேர் இல்லை, அது நல்ல சேர் தான், அது யாரோ செய்த சில விஷம வேலை அப்படிங்கிறது சொல்ல தெளிவுபடுத்திருக்காரு. அதை தாண்டி அங்க தீண்டாமையோ அல்லது பாகுபாடான விஷயங்கள் நடத்தப்பட்டவர்கள் ரொம்ப மரியாதையாக அதான் வந்து எங்களை ரிசீவ் பண்ணதுலேருந்து எல்லாமே நடந்திருக்கு அப்படிங்கிறது தெளிவுபடுத்திருக்காங்க. சொல்லர் பல கேள்விகளுக்கு நீங்க பதிலளிச்சு சொல்றாரு, மீண்டும் ஒரு நல்ல தரப்பத்தை சந்திப்போம். நன்றி சொல்றாரு. நன்றி, ரொம்ப நன்றி சொல்றாரு.